உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம் சோ ஆனந்தோடைய பர்த்டே நேற்று அதனால் அதை எப்படி நாங்கள் கொண்டாடணும் ரொம்ப சிம்பிளாக தான் கொண்டாடணும் ஸோ சும்மா எப்படி கொண்டாடணும் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கோம் அதனால தான் இந்த விலாக் எடுத்துருக்கோம் சில சீன்ஸ் தான் எடுத்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா வந்துட்டு ஒரு கோகோனட் பர்ஃபி ஒன்று பண்ணேன் ரொம்ப குவிக்காக அப்படி பண்ணிடலாம் ஸோ கோகனட் பவுடர் கோகனட் மில்க்கு நெய் அது கூட வெண்ணிலா எசன்ஸ் அது கூட வந்து அகேவ் நெக்டார் அப்படின்ட்டு இது வந்து தேன் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு பிளான்ட்லேருந்து வருது அகேவ் பிளான்ட்லேருந்து இது ஒரு டேபிள் ஸ்பூன் ஏன்னா கோகனட் ஏற்கனவே வந்து இனிப்பாக தான் இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபுல் டேபிள் ஸ்பூன் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஸ்வீட்னஸ்க்காக அதை ஆட் பண்ணியிருந்தேன் இது கோகோனட் பவுடர் வந்து கீட்டோவில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயம் கோகோனட் பவுடர் ஆல்மண்ட் பவுடர் இல்லைன்னா வந்து ப்ரோட்டீன் பவுடர் இதான் யூஸ் பண்ணலாம் ஸோ கோகோனட் பவுடர் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு சிக்ஸ் கிராம்ஸ் போல தான் வந்து இதில் இருக்குது காப்ஸு அதனால இதனால நம்ம ஸ்லைசஸ் போடும்போது டெய்லியே கூட வந்து ஒரு ஃபேட் பாம் அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் ஃபேட்டுன்னு கோகோனட் ஆயிலே இருக்குது ஃபேட்டு இது வந்து நல்ல ஒரு ஃபீலிங்காகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் டெசர்ட் மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரீசரில் போட்டலாம் அதனால் நான் இதை நல்லா கட் பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிட்டு அதுக்காக ஒரு ட்ரேயில் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்காக வந்து இதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டேன் ஒரு டூ ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டேன் ஸோ நல்லா வந்து திக்காக ஸ்லைஸ் மாதிரி போட வந்துச்சு ஈஸியாக நம்ம வந்து இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கண்டெய்னரில் ஃப்யூ டேஸ் நல்லா யூஸ் நல்லாயிருக்கும் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சால் இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ் நல்லாயிருக்கும் ஸோ இதான் வந்து ஒரு கிக்கான ஒரு ஸ்வீட் மாதிரி ஏன்னா கேக் வந்து சாப்பிட முடியாது இப்போதைக்கு நான் வந்து கீட்டோ கேக் இன்னும் ட்ரை பண்ணல அதனால் பசங்களுக்கு மட்டும் கேக் நல்லா சாக்லேட் கேக் அதனால் அதை கட் பண்ணலாம் கூட அவங்களுக்கு மட்டும் கப் கேக் வச்சுட்டு நாங்கள் வந்து கோக்னட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கோக்னட் பர்ஃபி வச்சுட்டோம் எதுவும் சர்ப்ரைஸாக வாங்கி வைக்கல எதுவும் கிஃப்ட்டு வாங்கி வைக்கலன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டு வந்து நானும் விநாயக கூட்டிகிட்டு என் பையன் விநாயகை கூட்டிகிட்டு கடைக்கு போய் ஆனதுக்காக சில இதை வாங்கினோம் ஸோ ஒரே ஒரு கிஃப்ட்டு ஒன்று வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் வாங்கினோம் ஸோ அது பார்க்குப்பீங்க அது கூட வந்து கே இந்த கோகனட் பர்ஃபியூம் பண்ணது டைம் இருந்துச்சு அதனால் மார்னிங் உங்களாம் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆனந்த் வரதா அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு ஒர்க் டேனால் வந்து உங்களுக்கே தெரியும் ரொம்ப நம்ம வந்து அதுக்காக லீவ் போட்டு நம்ம போகிற மாதிரினா இங்கே வந்து வெதர் சரி கிடையாது ரொம்ப அவுட்டிங்லாம் ரொம்ப போக முடியாது இந்த வெதரில் அதனால் ஈவினிங் வந்து நாங்கள் பிளான் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து ஆஃபீஸ் போயாச்சு பாய் இந்த ஊர் புறாக்களுக்கு வந்து இன்றைக்கி என்னுடைய பர்த்டேன்னு தெரிஞ்சு போச்சு போல் இருக்கு அதனால் வந்துட்டு வழக்கத்துக்கு ஜாஸ்தியாகவே வந்துட்டு கார் ஃபுல்லாக வந்து அபிஷேகம் பண்ணி வச்சுருந்தாங்க அதனால் அதை க்ளீன் பண்ண வேண்டியிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி போயிட்டு மத்தியானம் எனக்கு நான் வந்து ஒரு ரெண்டு ட்ரெஸ் வாங்கிட்டேன் ஒரு ஜம்பர் ரெண்டு ஒரு ஷர்ட் வாங்கியிருந்தேன் சின்ன வயசில் பிறந்த நாள் தீபாவளி வந்து ரெண்டு நாள் தான் வந்து வருஷத்தில் வந்துட்டு புது ட்ரெஸ் எடுக்கிற வழக்கம் வருஷத்தில் ரெண்டு புது ட்ரெஸ் தான் வரும் ஆக்சுவலாக அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் தவிர ஸோ அதனால் இப்போவும் என்னவோ வந்துட்டு அனிதாக்கும் வந்துட்டு ஒரு ஒரு ஆசை தீபாவளி அன்னைக்கு வாங்கணும் பர்த்டே அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படியுமே ரொம்ப கம்மியாக தான் ட்ரெஸ் வாங்குவேன் இன்ஃபேக்ட் இருபது வருஷம் முன்னாடி நான் பாம்பேயில் வாங்கின ஒரு சில ஷர்ட்ஸ்லாம் கூட சென்டிமெண்ட்லாம் இன்னும் வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து கம்மியாக தான் நான் வந்து ட்ரெஸ் வாங்குறது வெயிட் ஐ

Yeah, mm, yeah selection da, top okay thank you simpler top thank you so much t-shirt mm, 2 for 10 2 for 10 5 pound <laughs> <Ambul roa. laughs> 2 for 10 <laughs> the 7 pounds or 10 pounds thank you nice thank you so much thank okay okay one more yeah.

கீட்டோ நம்ம வந்து கேக் கட் பண்ணிட்டு கேக் சாப்பிட முடியாது அதனால அதுக்கு பதிலாக வந்து கீட்டோ கீட்டோ பர்ஃபி பர்ஃபி தேங்காய் ஸோ இப்போ வந்து அந்த நம்ம ஃபார்ட்டி டூ பார்க்கும் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் ஃபார்ட்டி டூ என்ன அப்படின்ட்டு ஸோ நான் அதே வந்து இங்கே இந்த வீடியோவில் கிளியர் பண்ணலான்னு தான் இருக்கேன் நான் வந்து ஜனவரிலேயே ஃபார்ட்டி டூ ஆனந்த் வந்து இப்போ தான் ஃபார்ட்டி டூ ஸோ கரெக்ட் என்னோட ஆனந்த் வந்து ஃபார்ட்டி டேஸ் எங்கர் நான் இந்த ஜான்வரி பர்த்டே ஜான்வரி செகண்ட் என்னுடைய பர்த்டே ஃபிப்ரவரி நைன்டீன்த் ஆனந்தோடைய பர்த்டே ஸோ லைஃப்பில் அது ஒன்றும் எங்களை எதிர்த்துலையும் பாதிக்கல ஒருத்தருடைய மெச்சூரிட்டியை பொறுத்து தான் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நிறைய இந்த பட்ஜெட்டோ இல்லை முக்கியமான டிசிஷன்ஸ்லாம் எதுனாலுமே வந்து ஆனந்த் எடுப்பார் அந்த இன் ஆஃப் மெச்சூரிட்டி இருந்தால் அதுதான் நம்ம லைஃப்க்கு சக்ஸஸ்க்கான காரணமாக இருக்கும் நல்லா சூப்பராக கேக் கட் பண்ணிட்டோம் நாங்கள் அப்புறமா நாங்கள் வில்லு போய் சாப்பிட்லாம் இன்றைக்கி நான்ண்டோஸில் போய் சாப்பிடலாம் பசங்களுக்கும் நேண்டோஸ் பிடிக்கும் எங்களுக்கும் வந்து அது ரொம்ப கீட்டோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெசா ரெஸ்டாரண்ட் ஸோ அதனால் வந்து நேண்டோஸ் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஆனந்தோட ஜம்பர் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு அடுத்த நாளும் திருப்பி ஆஃபீஸ் போனோம் அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரம் வைண்ட் அப் பண்ணிட்டு அப்படியே கிளம்புனோம் பண்ணிட்டு அப்படியே தேங்காய் வேலை கார்டு நினை காலையில வந்து எந்திரிச்சு வந்து கொடுத்த கார்டு ஹோம் மேட் கார்டு நைஸ் தேங்க் யூ வினய் ஸோ நிறையா வீடியோக்களில் வந்து புதுசாக வரவங்க கேட்குற கேள்வி தான் வினேஷ் சக்தி என் காட்டில் பசங்களை என் காட்டில் அப்படின்ட்டு அவங்களுக்கு எப்போ விருப்பம் இருக்கோ எப்போ வீடியோவில் வந்து ஓகே சொல்கிறாங்களோ அப்போ நாங்கள் வந்து அவங்கள சில சமயம் காட்டியிருக்கோம் பட் முக்கால்வாசி வந்து அவங்களுக்கு அன்றைக்கி வந்து மூடு இல்லை நாங்கள் வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுடைய விருப்பத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நாங்கள் வந்து அவங்கள சில முக்கால்வாசி வீடியோவில் காட்டுறதில்லை ஸோ அதனால் வந்து அவங்களும் நல்லாவே எங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணாங்க பட் வந்து வீடியோவில் வந்து இன்றைக்கி வந்து அவங்க வர்றதுக்கு மூடில்லை ஸோ அதனால் வந்து அவங்கள காட்டல ஸோ நல்லா இருந்துச்சு கேக்கு தேங்காய் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து குயிக்காக வந்து முதல்ல கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புனோம் ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போனது வந்து ஈழப்பிரகிருதி ஈழப்பிரதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இது வந்து வெம்பிலியில் இருக்குது நல்ல ஒரு தமிழ் சம்பிரதாயம் படியும் வந்து ஈழத்தமிழர்கள் சேர்ந்து கட்டின கோவில் நினைக்கிறேன் நல்லா இருக்கும் உள்ள நல்லா ரொம்ப ரம்மியமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் விநாயகர் இருப்பார் முக்கியமாக சிவன் கோயில் அது நல்ல சிவனுடைய லிங்கம் இருக்கும் உள்ளே கொஞ்சம் நேரம் நல்லா சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிருக்கோம் இது வெம்பிலியில் இருக்குது பக்கத்தில் பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாயங்காலம் பட் ரொம்ப ஒன்றும் டிஃபிகல்ட்டாக இருக்காது நீங்கள் வீக் டேஸில் போனீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாகவே பார்க் பண்ணலாம் சைட் ரோட்ஸில் வந்து ஈஸியாகவே பார்க் பண்ணலாம் வெளியே நல்லா இருட்டு கொஞ்சம் வீக் டேனால கொஞ்சம் ட்ராஃபிக்கும் இருந்துச்சு பட் ஸ்டில் நல்லா இருந்தது ஒரு இ திடீர்னு ஒரு வீக் டேவில் அவுட்டிங் போகும்போது எப்பவுமே எனக்கு பிடிக்கும் ஏன்னா ஃபுல்லாக ஃபைவ் டேஸ் டைட்டாக ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறத விட்டு நடுவில் ஒரு வாட்டி எங்கேயே வெளியே போனாவே நல்லா இருக்கும் அதுவும் இந்த பர்த்டேன்ற ரீசன் நல்லா சூப்பராகவே போனோம் ஸோ ஆனந்த் பர்த்டே நல்லா தான் போச்சு நாங்கள் எதிர்பார்த்த விட எக்ஸ்ட்ராவாக நான் வந்து நான் என்ன சவுண்ட் மூணுமே வாங்காமல் இருந்தேன் முன்னாடி நாள் அதனால் ஹாஃப் டே லீவ் போட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆக்சுவலாக அதனால் போய் நல்லா கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் தேங்காய் பர்ஃபி நல்லா இருந்தது கோயிலுக்கும் அங்கே வந்து நல்லா என்ன டைம் கிடச்சிது எங்களுக்கு அதுக்கப்புறமா சினி வேர்ல்டு இருந்ததுங்க இந்த சினி வேர்ல்டு தான் இங்கே ரெஸ்டாரண்ட்டாக இருந்தது சினிமா எதுவுமே இப்போ ஒழுங்காக வரல ஒரே ஒரு படம் மட்டும் தான் ஓடுது ஸோ சாய்ஸ் இல்லை அது ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் அதை பார்க்கல அதனால் நாங்கள் அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி நாங்கள் வந்துவிட்டோம் ஸோ சாப்பிட்றத வந்து மீனா உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நேண்டோஸில் நான்ண்டோஸில் போய் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அங்கே எவ்வளோ பில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ மெயினாக வந்து இப்போது சிக்கன் தைஸ் அங்கே நல்லா வருது அது வந்து போன்லெஸ்னால ஈஸியாக நம்ம வந்து நம்ம ஃபோர்க்கு நான் நைஃபில் வச்சு நல்லா சாப்பிட்லாம் அது தவிர விங்ஸ் வந்து ஆனதுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பே ஸோ விங்ஸ் ஆனந்தை ஆர்டர் பண்ணுவார் இந்த லிவர் அங்கே ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க லிவர் சிக்கன் லிவர் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நல்லாயிருக்கும் அந்த மசாலா மசாலாம் நல்லா பண்ணியிருப்பாங்க சூப்பராக ஸோ அது நாங்கள் வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து ஆர்டர் பண்ணுவோம் மெயினாக சிக்கன் விங்ஸு சிக்கன் தைஸு அதுக்கப்புறமா சாலடு அந்த மாதிரி ரெண்டு ஆர்டர் ஆர்டர் பண்ணோம் நாலு பேருக்கு வந்து அங்கே ஜூஸ் எப்பவுமே வந்து போடணும் அது பாட்டம்ல எவ்வளோன்னா நம்ம வந்து அங்கே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஸோ கோக் ஜீரோ ஆர் ஸ்ப்ரைட் ஜீரோ இதெல்லாம் வந்து சுகர் ஃப்ரீ இதெல்லாம் வந்து காப்ஸ் கம்மி ஸோ அது வந்து நம்ம அலௌட் ஸோ நாலு பேர் வந்து நாங்கள் அந்த ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணது வந்து அதுவும் ஒரு டுவெல் பவுண்ட்ஸ் அப்படியாச்சு பில் காட்டுற ஒரு ஐடியாக்காக எவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பட்டர்ஃப்ளை சிக்கன் பிரஸ்ட் அதுவும் நல்லா வருது அதுதான் வந்து டாக்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வித் சாலட் அண்ட் சிப்ஸ் நாலு பேர் சாப்பிட்ணுனா வந்து ஒரு ஃபிஃப்டி பவுண்ட்ஸ் ஆச்சு எங்களுக்கு ஸோ நல்லா தான் இருந்துச்சு பார்க்க ஃபுட்டும் நல்லா இருந்தது சாப்பாடு டேஸ்ட்டும் இருந்தது ஸோ நல்லாவே சாப்பிட்டோம் சிக்கன் அண்ட் லிவர் நல்லா ஒரு சூப்பராக டேவாக போச்சு உங்களோட ஷேர் பண்ணல எங்களுக்கு சந்தோஷம் ஸோ അടുത്ത വീടുകൾ ചീക്കരം പാപ്പം അതൊരിക്കും താങ്ക്സ് ബൈ